தமிழகத்தில் கொரோனா வைரஸின் தாக்கம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் கொரோனாவின் காரணமாக தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடக்கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதில் தர உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் தகவல்களை நம்மிடையே பதிவு செய்வதற்காக செய்தியாளர் ரஃபிக் ராஜா இணைகிறார். ரஃபிக் ராஜா, என்ன மாதிரியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? இந்த பதில் தர என்ன கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக, தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றின் இரண்டாம் அலை மிக தீவிரமாக தற்போது பரவி வருகிறது. நாளொன்றுக்கு 20,000-க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். 100-க்கும் மேற்பட்ட இறப்புகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தமிழக அரசு இந்த நோய் தொற்றின் தாக்கத்தை குறைப்பதற்காக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை முழு நேர ஊரடங்கு உத்தரவு, இரவுகளில் முழு நேர ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து வருகின்றது. கடைகளை திறப்பதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளை பிறப்பித்துள்ளன. ஆனால் தமிழக அரசு இதுவரை மதுபான கடைகளை மூடுவது சம்பந்தமாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. குறிப்பாக மதுபான கடைகளில் மது பிரியர்களின் கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் கொரோனா நோய் தொற்று அங்கிருந்து பரவுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக மனித உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றலை குறைக்கக்கூடிய அந்த மதுபான கடைகளுடைய உடனடியாக தடை செய்ய விற்பனை தடை செய்ய வேண்டும் என்றுதான் திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த பொதுநல வழக்கு தான் தற்போது நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் புகழேந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. விசாரணை செய்த நீதிபதிகள், அதாவது கொரோனா நோய் தொற்றிலிருந்து மனிதர்களை பாதுகாப்பதற்காக நோய் எதிர்ப்பு சக்தி அதிக தேவைப்படுகிறது என்று அரசு கூறி வருகின்றது. ஆனால் நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொள்ளக்கூடிய மதுபான கடைகள் தர விற்பனையை பற்றி எந்தவித முடிவுகளும் இதுவரை எடுக்கப்படாமல் இருப்பது கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்று கூறி, இந்த மனு சம்பந்தமாக, அதாவது மதுபான கடைகள் மூடுவது குறித்து என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து மத்திய மாநில அரசுகள் ஒரு விரிவான பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரஃபிக் ராஜா, உங்கள் அண்மை தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.